ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலிப்போட்டும் கணிதம். ஓகேங்கண்ணா, வெல்கம் டு த நியூ அகாடமிக் இயர். இந்த புதிய கல்வியாண்டிற்கு உங்களை எல்லாத்தையும் நான் மனதார வரவேற்கிறேன். சரிங்களா கண்ணே? இப்போது இந்த இயரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களாம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வருவீங்க இல்லையா கண்ணே? ஸோ இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்ம் முதல் பருவத்தில் முதல் பாடம் நம்ம தமிழில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா கண்ணா? ஸோ இந்த இயரும் நமக்கு இன்னும் ஸ்கூல் ஓப்பன் ஆகாதனால நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் இருந்து தான் ப்ராப்பராக நம்மளோட கல்வியை வந்து தொடர்ந்து லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நம்மளோட பாடம் மூலமாக நாம் கற்றுக்கணும். ஓகேவா கண்ணா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து செய்யுள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளோட கலிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி அதில் கிளிக் ஆல் கொடுத்துருங்க கண்ணே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல்னு எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு டேர்மாக எல்லாத்தையுமே போடலாம். சரிங்களா கண்ணா? வாங்க இன்றைக்கத்தை செய்யுள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துக்கண்ணா செய்யுள் கொடுத்துருக்காங்க, தமிழின் இனிமை. தமிழ் நம்மளோட தாய்மொழி தமிழ் இல்லைங்களா? அதோட இனிமையை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. இதை எழுதியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஃபஸ்ட் நாம் ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பொருள் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கனியடை ஏறிய சுளையும் முற்றல் களையடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு புளியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தமிழை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, பாரதிதாசன் அவர்கள் வந்து பெருமையாக பாடியிருக்கார். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்குரிய அர்த்தத்தை பார்க்கலாம். கனியடை ஏறிய சுளையும் அப்படின்னா, கனினா என்ன கண்ணா, நமக்கு பழம் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா, இட்ஸ் அ ஃப்ரூட் இல்லையா. அந்த கனியில் இருக்கிற சுவை, அந்த ஒவ்வொரு பழமும் வந்து எவ்வளோ இனிப்பாக சுவையாக இருக்கும் இல்லைங்களா. இப்போது ஏரிய சுளையும் அப்படின்னா, இப்போ நம்ம பலாச்சுளையெல்லாம் இருக்காது, எவ்வளோ தித்திப்பாக இருக்கும் இல்லையா, அப்போ அது எவ்வளோ இனிமையாக இருக்குது. முற்றல் களையிட ஏரிய சாரும் அப்படின்னா, களைனா கரும்பு, அப்போது ஒரு முற்றிய கரும்பில் ஓகேங்களா, இளங்கரும்பில் நல்லா முற்றிய கரும்பு தான் வந்து என்ன இருக்கும், நம்ம பொங்கல் அப்போலாம் சாப்பிடுவோம், அப்புறம் கரும்பு சாறு நமக்கு எப்போவுமே கிடைக்கும் இல்லையா, அது எவ்வளோ இனிமையாக இருக்கும், அந்த கரும்புலேருந்து வர்ற சாறு வந்து எவ்வளோ இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பனிமலர் ஏரிய தானும் தேனும் கண்ணா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த பூச்சிகள் எல்லாம் வந்துட்டு என்னது தேனீக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பூக்களில் போய் அமர்ந்து வண்டு எல்லாமே கூட அதில் இருக்க தேனை வந்து உறிஞ்சி எடுப்பாங்க இல்லைங்களா கண்ணா. ஸோ அந்த பனிமலர் ஏறிய தேனும், அந்த மலரில் அந்த பூவில் இருக்க தேன் அது எவ்வளோ இனிமையாக இருக்கும். காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும், காய்ச்சிய பால் ஓகேங்களா, இந்த வெள்ளத்தை காய்ச்சி பாகு எடுப்பாங்கள கண்ணு, அந்த பாகை வச்சு நிறைய செய்வாங்க இல்லையா, அந்த வெள்ளை பாகு அது எப்படி இருக்கும், பொங்கலுக்கு போடுவாங்கள்ல வெள்ளம் இல்லைங்களா, அந்த பாகில் எவ்வளோ சுவை இருக்கும், எவ்வளோ தித்திப்பு இருக்கும். நனிப்பசு பொழியும் பாலும், நனிப்பசு அப்படின்னா என்ன கண்ணு, பசுமாடு இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்னது பால் கொடுக்கும்ல, அந்த பால் வந்து எவ்வளோ இனிமையாக இருக்கும். அடுத்தது தென்னை நல்கிய குளிரில நீரும், தென்னை மரத்தில் எங்கே பாருங்க, அதுக்கு நான் போட்டிருக்கல ஃபோட்டோ, இதில் என்ன இருக்குது, இளநி இல்லைங்களா, தென்னை மரத்தில் நமக்கு என்ன கிடைக்கும், இளநி கிடைக்கும்ல, அந்த நீர் எவ்வளோ நல்லா இருக்கும்ல, செம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, இனிமையாக இருக்கும். ஸோ அந்த தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும், இது எல்லாமே ரொம்ப இனியது இல்லைங்களா, ரொம்ப இனிப்பாக இருக்கும். எனினும் ஆனாலும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர், தமிழ் நம்மளோட தமிழ் மொழியை வந்து அவர் அந்த பாரதிதாசன் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட உயிராகவே கருதுறாரு, என்னுயிர் என்பேன் கண்டீர் அப்படிங்கிறாரு. ஸோ இதை நம்ம ரீட் பண்ணும்போதே நமக்கு தெரியணும் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, நம்ம அந்த ஒரு பழத்தில் இருக்கிற அந்த சுளையில் இருக்க அந்த இனிமை, அப்புறம் அந்த கரும்பு சாறு, அப்புறம் அந்த மலர் பூவில் இருக்க தேன், அதுக்கப்புறம் அந்த பாகு, நம்ம பாகு காய்ச்சிரும் இல்லையா, அந்த பாகில் இருக்கிற சுவை, அப்புறம் நல்ல பசுமாடு பொழிகிற அந்த பால், அப்புறம் தென்னை மரத்துலேருந்து வர்ற அந்த இளநியில் இருக்க குளிரல் நீர், இது எல்லாமே இனிமையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், சுவையாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட தமிழ் தான் மிகச்சிறந்த சுவை மிக்கது, அதை வந்து என்னோட உயிராக நான் கருதுறேன், என் உயிருக்கும் மேலே அது இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறாரு. சரிங்களா கண்ணா? இப்போ இந்த பாடலோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா, இது ஒரு மனப்பாட பகுதியும் கூட கண்ணா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா படிச்சுட்டு இதை வந்து நீங்கள் மனப்பாடமும் செய்யுங்க. சரிங்களா கண்ணா? அழகாக படிக்கணும். இதுக்குரிய பொருள் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துடலாம். கனினா பழம், நனினா மிகுதி,
களை அப்படின்னா கரும்பு, நல்கிய அப்படின்னா வழங்கிய. ஓகேவா? இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த பாடல்குரிய பொருள் இங்கே இருக்குது. கனியின் சுளையில் உள்ள சுவையும், முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும், மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும், காய்ச்சிய பாகின் சுவையும், சிறந்த பசுதந்த பாலின் சுவையும், தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை. ஆனால் தமிழ் இத்தகைய சுவைகளையும் விட உயர்ந்தது. தமிழோ என் உயிர் போன்றது அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அவர்கள் சொல்கிறாரு. சரிங்களா கண்ணா? ஓகே, இப்போது இந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனை பற்றி என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கலாமா கண்ணா? பாரதிதாசன் அப்படின்றவர் வந்து எங்கே பிறந்தாருன்னு கேட்டிங்கன்னா புதுச்சேரியில் பிறந்திருக்காரு. சரிங்களா? அவருக்கு வந்து பாரதியார் மேலே, நமக்கு சுப்பிரமணிய பாரதியார் இருக்கார் இல்லைங்களா, அவர் மேலே அவ்வளோ ஒரு பற்று, அவ்வளோ ஒரு அன்பு, அவரோட தீவிர ரசிகர்னு கூட சொல்லலாம் இவரை. அதனால் இவருக்கு இவங்க அம்மா அப்பா வந்து இந்த பாரதிதாசன் அவர்களுக்கு கனக சுப்புரத்னம் அப்படின்னு தான் பேர் வச்சாங்க. இந்த பாரதியார் மேலே கொண்ட இவருக்கு அளவுக்கு அதிகமான பற்றால் இவரோட பேரை அவர் பாரதிதாசன், அதாவது பாரதியார் மேலே அவ்வளோ இதாக இருக்கார் இல்லையா, அதனால் தாசன், பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார். ஓகேங்களா? இப்போ இந்த லெசனில் நமக்கு கொடுத்துருக்காங்களே தமிழ் நினைவு அப்படிங்கிறது, அது எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசனோட கவிதைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த நூலோட தொகுப்பில் இருந்தால் வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா கண்ணா? இதுதான் வந்து அந்த கவிஞரை பற்றின, ஆசிரியரை பற்றின குறிப்பு. இப்போது இதில் இருக்க வன்வட்ஸையும் பார்த்துடலாம். களை அப்படின்னா அதுக்குரிய சரியான சொல் என்னக்கன்னா கரும்பு. கனி இடை எப்படி பிரிக்கணும், கனி ப்ளஸ் இடை. ஓகேங்களா? பனி மலர் சேர்த்து எழுதணும் அப்படின்னா, ஸோ பனி மலரை சேர்த்துறதுனா இதுதான் வரும், பனி மலர். ஓகேங்களா? அடுத்தது பிரித்து எழுதுக, களை இடையை எப்படி பிரிக்கணும், களை ப்ளஸ் இடை. என் உயிர், என் ப்ளஸ் உயிர். ஓகேங்களா? அடுத்தது கண்ணா, இதில் இருக்கிறத வந்து இங்கே மேட்ச் பண்ணணும். பசு பால் யார் கொடுப்பாங்க, பசு தான் கொடுப்பாங்க. இளநீர் வந்து தென்னை மரத்துலேருந்து வரும். சாறு வந்து எதுலேருந்து வரும், கரும்பு சாறு இல்லைங்களா, கரும்புலேருந்து வரும். பாகு வந்து வெள்ளம்லேருந்து வரும். ஓகேங்களா? ஒரே ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்களா கண்ணா? இதில் இந்த கனியிடை களையிடை ஒரே மாதிரி என்ன வருது, அந்த இனிய ஓசை இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி களையிடை பாகிடை அப்படின்னும் போடலாம், ஒரே மாதிரி நமக்கு அந்த ஓசை வருது. சரிங்களா கண்ணு? நெக்ஸ்ட்டு பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவன அப்படின்னு கேட்டால் கண்ணு எங்கே பாருங்கள், கனியிடை இனியன நீ நீ ஒருங்க, செகண்ட் லெட்டர் இரண்டாம் எழுத்து வந்து ஒன்று போல வருது. இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். பாடலில் வரும் வருணனை சொற்கள், அதாவது மிகைப்படுத்தி அழகாக சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு எது வரும்னு கேட்டிங்கன்னா பனிமலரும் நனி பசுவும் வரும். ஓகேங்களா? ஓகே கண்ணா, இதோட நமக்கு இந்த வன்வர்ட்ஸ் எல்லாம் முடியுது. அடுத்து வினாக்கள் கேட்டிருக்காங்க இல்லையா, எதெல்லாம் வந்து இனியனன் பாரதிதாசன் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா என்ன சொன்னார், அந்த கனியில் ஏறிய சுவை, அப்புறம் அந்த கரும்பில் அந்த கரும்பு சாரோட சுவை, அதுக்கப்புறம் அந்த பூவில் இல்லையா அந்த மலரில் இருக்கிற தேனோட சுவை, அதுக்கப்புறம் அந்த காய்ச்சிய பாகில் இருக்கிற சுவை, அதுக்கப்புறம் அந்த அந்த பசும் பால் இல்லைங்களா, அந்த பசு புளியில் அந்த பாலில் இருக்க சுவை, அப்புறம் தென்னை மரத்துலேருந்து வர்ற அந்த இளநீர், இதோட சுவையெல்லாம் இனியனன்னு சொல்லி என்ன சொன்னார் பாரதிதாசன் அவர்கள் சொன்னார். பாரதிதாசன் எதை வந்து தன்னோட உயிராக சொன்னாருக்கன்னு, தமிழை தான் வந்து அவர் என்னுடைய உயிர்னு சொன்னார் இல்லைங்களா. சிறந்த நம்மளோட மொழி தமிழ் மொழி, முதன்மையான மொழி செம்மொழி தமிழ் மொழியை தான் அவர் என்ன சொன்னார், என் உயிர் அப்படின்னு சொன்னார். சரிங்களா கண்ணு? அவ்வளோதான் இதில் இருக்க அந்த எவால்யூஷன் பார்ட்டு, மதிப்பீடு பகுதியை நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இதில் ஒரு சிந்தனை வினா கூட கொடுத்துருக்காங்க, பாரதிதாசன் இதெல்லாம் இனியனன்னு சொல்கிறாரு, இன்னும் உங்களுக்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு எதெல்லாம் இனியனன்னு தோணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நிறைய திங்க் பண்ணி சொல்லலாம். ஓகேவா கண்ணா? ஓகே கண்ணா, நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாடல் அதில் இருக்கிற எல்லாமே பார்த்துட்டோம் இல்லைங்களா, அதோட பொருள் பார்த்துட்டோம், கவிஞரை பற்றி எல்லாமே பார்த்துட்டோம் கண்ணா இல்லைங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பாடலை இரண்டு மூன்று முறை நல்லா படிச்சுட்டு தெளிவாக அதுக்குரிய அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு இதை நீங்கள் மனப்பாட பகுதியாகவும் என்ன பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ணி ஒரு முறை எழுதலாம். ஓகேவா கண்ணா? சரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ், வில் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் குட்டி. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா கண்ணு? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்கலாம் கண்ணா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்ணா. எல்லாருமே நல்லா படிக்கணும், கல்வி மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையை உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? ஓகே கண்ணா. ஸோ தேங்க்யூ ஸோ மச், வில் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க, அதே சமயம் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்ணு. அப்போ நம்ம அடுத்தது போகிறோம் உங்கள் குழந்தை குழந்தையே வந்துடும். ஓகேவா? பாய் பாய் குட்டி, டேக் கேர், பி சேஃப், ஸ்டே இன் ஹோம், ஸ்டே சேஃப்.